நடந்த தப்புக்கு புவனா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. எதுவுமே செய்யாம ஸ்வேதா எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? உன்ன விரும்பின ஒரே பாவத்துக்காக இன்னைக்கு அவளுக்கு ஆதரவா இருந்து அவ அம்மாவை தொலைச்சிட்டு தனி அனுக்கிறா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நாம பண்ண பாவத்துக்கு நிர்மலா பிராய்ச்சித்தத்தை தேடிக்கிட்டான். ஸ்வேதாவுக்கு மதனை கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ஆமா சூர்யா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளால ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாவம் ஸ்வேதா, இப்ப ஆதரவு இல்லாம தனிமரமா நிக்கிறா. அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஸ்வேதாவை கட்டிக்க மதன் சம்மதம் சொல்லிட்டான். தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு. அதை மன்னிச்சு மறக்கிறதுதான் மனுஷனோட பெருந்தன்மை. தயவு செஞ்சு எனக்காக ஸ்வேதாவை மன்னிச்சு விட்டுடு சூர்யா. வா ஸ்வேதா. வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வரவங்களை விழுந்து விழுந்து கவனிக்கலாம். ஆனா வருஷம் முழுக்க இங்கே இருந்தா எப்படி? தேனு, என்ன தேனு ஒரு மாதிரியா இருக்க? ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரே கமலி ஞாபகமாவே இருக்கு. நேத்து தானமா வந்தோம். ஆமாங்க, இருந்தாலும் அவ என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு ஒரே யோசனையாவே இருக்கு. அவளுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சம்பந்தி நம்மள திட்டினதுல தப்பே கிடையாது. ரெண்டு வாரம் இருந்ததுக்கே உனக்கு இப்படினா, இன்னும் ரெண்டு வாரம் இருந்திருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நம்ம பொண்ணை இன்னும் மனசார பாத்துருப்ப. அத உங்க கண்ணுக்கு பொறுக்கல. தேனு, நீயா இப்படி பேசுற? பின்ன என்னங்க? என்னதான் நம்ம அடங்கி இருந்தாலும் அந்த அகிலாவோட அட்டகாசம் தாங்க முடியல. அது அவங்க சுபாவம். தேனு, தேலோட சுபாவம் கூட தான் கொட்டுறது. அதுக்காக எப்ப பார்த்தாலுமா கொட்டிட்டு இருக்கு. சம்பந்தி அம்மா எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருக்காங்க. என்ன, கமலி தான் கூப்பிடுற? கமலி. அம்மா. சொல்லுமா. நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? நாங்க வெடி காத்தாலேயே வந்துட்டோமா. தாத்தா, சித்தி, சித்தப்பா, மாமாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் உன்னை பத்தி தான் விசாரிச்சாங்க. நாங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் உன் மாமியார் ஏதாவது திட்டினாங்களா? இல்லம்மா. திடீர்னு ஏன் கமலி அப்படி காரணமே இல்லாம அவங்க நடந்துகிட்டாங்க? அவங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் இருக்குமா? என்ன காரணம்? என்னையும் சூர்யாவையும் சித்தர் நாடகம் போட்டு பிரிக்க பார்த்தாங்கல்ல? ஆமா. அந்த பொம்பளையும் அந்த பொண்ணும். அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளா வரப்போறா. என்ன கமலி சொல்ற? நிர்மலா ஆண்டியோட பையன் இருக்கான்ல மதன். ஆமா. அவனுக்கு இவளை கட்டி வைக்க போறாங்களாம். இது என்ன கொடுமை கமலி? இதுக்கு நம்ம மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒத்துக்கல. ஆனா அந்த காரணம் இந்த காரணம் எல்லாம் சொல்லி அவரை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாங்க. கமலி, நீங்கெல்லாம் இங்க இருந்தா இந்த விஷயத்த கேட்டு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் உங்களை போக சொல்லி அவங்க டிராமா போட்டிருக்காங்க. கமலி,
கமலி, கமலி, கமலி, உன் அம்மா லைன்ல தான் இருக்காங்க, எடுத்து பேசு. அம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கமலி, என்னங்க இவ கட் பண்ணிட்டா? எப்படி நிர்மலா, கரெக்டா சொன்ன? வந்து பார்த்தா நீ சொன்ன மாதிரியே அவ அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸ்வேதா நம்ம வீட்டுக்கு வந்தா இவளுக்கு ஆகாதுன்னு தெரியும். சூர்யாவே எதுவும் சொல்லாம அமைதியா போனதும் இவளுக்கு அதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணிருக்கோம். அதான் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. என்ன கமலி, எதுக்கு போன பாதியிலே கட் பண்ண? சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிருக்கலாம்ல. என்னதான் ஆர்கிடெக்ட் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அடுப்படியில வேலை செய்யற வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும்னு தோணுதுல்ல. என்னதான் சிவி சிங்காரிச்சு சூர்யா மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவரோட பிறவி குணம் ஒண்ணு இருக்குல்ல அகிலா, அது மாறவே மாறாது. என்ன, ஸ்வேதா வந்துட்டாங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஊருக்கு போனவங்கள திரும்பவும் வர சொல்லிட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்கு போன் பண்ண? உனக்கு துரோகம் பண்ணவளுக்கு நாங்க எதுக்கு வாழ்க்கை கொடுக்கறோங்கிற வெறுப்புல போன் பண்ணியா? ஸ்வேதா உனக்கு துரோகம் பண்ணலடி, நீதான் அவளுக்கு துரோகம் பண்ணிருக்க. சூர்யா ஸ்வேதாவுக்குன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்த. உனக்கு முன்னாடியே ஸ்வேதா சூர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, நீதான் அவனை மைக்கி தாலியை கட்டிக்கிட்ட. அதனால உன்னை விட அதிகமா பாதிக்கப்பட்டது ஸ்வேதா தான். சோ நீதான் அவளுக்கு துரோகம் செஞ்சிருக்க. என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது. ஆனா சூர்யா ரெண்டு முறை அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்கள இந்த வீட்டு மருமகளை ஆக்க முடிவு பண்ணிருக்கீங்களே. என்ன பண்றது, சூர்யாவோட வாழ்க்கைய நீ சூறையாடிட்ட. அவனை எதிர்பார்த்த ஸ்வேதா பைத்தியம் ஆயிட்டா. இத பார்த்த போனாவுக்கு கோவம் வந்து உன்னை முட்டாளாக்கி பிரிக்க பாத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? குடும்பத்தை பிரிக்க நினைச்சவளுக்கு நம்ம குடும்பத்திலேயே இடம் தெரியுங்களே, இதால கண்டிப்பா பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம், அதனால உனக்கு என்ன? எனக்கு ஏசூரியா பத்திரமா இருக்கணும். அவன் பத்திரமா தாண்டி இருப்பான், எனக்கு அது போதும். நீ சூர்யா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனச கலைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்த. நான் எதுக்கு சூர்யா கிட்ட இத பத்திலாம் பேச போறேன்? ஊருக்கு போன் பண்ணியே அவங்கள கிளம்பி வர சொல்லிட்டியா? நான் வர சொன்னாலும் அவங்க வர மாட்டாங்க. திமற பாத்திய நிர்மலா, இவங்களை என்னமோ வெத்தல பாக்க வச்சு இவங்கள ஊர்ல இருந்து கூப்பிட்ட மாதிரி வர சொன்னாலும் வர மாட்டாங்களாம். அவங்க இங்க இருந்தா பிரச்சனை வரும் தான் நம்ம ஊருக்கே வரட்டி விட்டோம். திரும்ப கூப்பிட நம்ம என்ன லூசா? உங்க அம்மா தானே கால் பண்றாங்க? என்ன அகிலா, அவ முழிக்கிறத பார்த்தாலே தெரியல அவங்க அம்மா தான். கமலி, ஊருக்கு விரட்டிய உங்களுக்கு புத்தி வராதா? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே, இது உங்களுக்கே அநாகரிகமா தெரியல? என்னங்க அநாகரிகம்? உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி ஸ்டேஷன்ல என் பொண்ண கொலை பண்ண பார்த்தாங்களே, அவங்க கூட நீங்க சம்பந்தம் பண்ண பாக்குறீங்களே, அது அநாகரிகமா? இல்ல நடந்ததெல்லாம் என் பொண்ணு என்கிட்ட சொல்றாளே, அது அநாகரிகமா? எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம், அதனாலதான் அவளை கொலை பண்ண புவனா துடிச்சா. இது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க இருந்திருந்தா அதை தட்டி கேப்போம்னு தானே விரட்டினீங்க? புரிஞ்சா சரி, நல்லவங்களுக்கு காலம் இல்லைங்கிறது இதுதான் போல. ஆமாமா,
இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் நல்லவங்க, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சம்பந்தி, உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவங்க உங்க குடும்பத்துக்குள்ள வந்தா அது நல்லாவா இருக்கும்? எங்களுக்கு உங்க அட்வைஸ் தேவையில்ல. நீங்க தேவையில்லாம உங்க பொண்ணு கூட பேசாதீங்க. முதல்ல போன வைங்க. என்னங்க அந்த அம்மா கட் பண்ணிட்டாங்க? என்னவா? அந்த ஸ்வேதா இருக்கல்ல, அதாங்க நம்ம கமலியோட தாலியை கூட எடுத்து புடிங்கி போட்டாலே. ஆமா, அவளுக்கும் நிர்மலா அம்மாவோட பையன் மதனுக்கும் கல்யாணமா? என்னத்தை சொல்ற? ஆமாங்க, நாம இருந்தா பிரச்சனையாடும் சொல்லி நம்மள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவருக்கு எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஏன் தான் அந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சரி விடுத்தேன்னு, அவங்க சுபாவமே அப்படிதான். நம்ம பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டா எல்லாம் நம்ம தரையெழுத்து. இனிமே இங்க நடக்கிற விஷயத்த ஊருக்கு போன் பண்ணி சொன்ன பொண்ணு தொலைச்சிருவேன். இந்த கல்யாணத்துல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. எங்க அம்மா சொன்னதுக்காக தான் நான் இதுக்கு ஓகே சொன்னேன். உனக்கு விருப்பம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும், அதுதான் நீ. மத்தபடி நீ மன்மதனா இருந்தாலும் இல்ல மாயக்கண்ணனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்ன சைலண்டா இருக்கீங்க? நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்ல, இந்த காலத்துல அம்மா பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற பசங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க அம்மாவுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஆரம்பத்துல சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்கல்ல, அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் இந்த கேள்வியை கேட்கலையேன்னு. நல்ல குடும்பம், அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த குடும்பத்திலேயே மருமகளா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானு நன்னையும் செய்து விடல். அப்படின்னா நமக்கு ஒருத்தர் கெட்டது செஞ்சா பதிலுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அர்த்தம். சோ இந்த குடும்பத்துக்கு நீங்க நல்லது செய்ய தான் வரீங்க. என்ன இவன் துருவி துருவி கேள்வி கேக்குறான்? ஆமா, தப்பு செஞ்சவங்கள தண்டிக்க தானே மனசு நினைக்கும். உங்களுக்கே நல்லது செய்யணும்னு தோணுது. அவங்க சூழ்நிலை அவங்க அப்படி நடந்துட்டாங்க, அதுக்காக நாமளும் அப்படி நடந்துக்கணுமா? இல்லையே, அம்மா வேற மாதிரி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? நீங்க ஏதோ பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கு வரீங்கன்னு. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. நீங்க ஏதோ பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கு வரீங்கன்னு. உளறிட்டாங்களா அவங்க? என்ன மறுபடியும் சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் சொல்றது தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. லாஜிக் இல்லாத விஷயத்தை எப்படி நம்புறது? துரோகம் பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணனீங்கன்னு கடவுளா? எங்க அம்மா கிட்ட எவ்வளவு விலை கொடுத்து என்ன வாங்கினீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா எங்க அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்க மொத்த சொத்துல முக்கால் பங்கு, ரைட்? என்னது, மொத்தத்தையும் இவங்க கிட்ட உலகி தொலைச்சிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? சாரி, நான் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். தெரியலனா ஈஸியா ஏமாத்தலாம் நினைச்சீங்களா? இல்ல
தெரியலன்னா சொல்லாம விட்டுறலாம்னு நினைச்சீங்களான்னு கேட்டேன். இல்ல, புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள ஒளிவு மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு தெரியும்ல. என்னமோ திருக்குறள்லாம் உதாரணமா சொல்லி அசத்துனீங்க, இப்போ அமைதியா இருக்கீங்க. பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நான் கேட்கும் போதே பட்டுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பீங்கன்னு தான். எங்க அம்மா உங்க அம்மா எல்லாம் கெடுதல் செய்ய பிறந்தவங்க, அவங்களுக்கு பிறந்த நாம எப்படி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? பாக்க ஹீரோ மாதிரி இருக்கானே, கொஞ்சம் நல்ல டைப்பா இருப்பான்னு நினைச்சது தப்பா போச்சு. சாரி. சாரி எல்லாம் வேணாங்க, புருஷன் பொண்டாட்டி ஆக போற நமக்குள்ள எதுக்கு இந்த சாரி எல்லாம்? இவன் நல்லவனா கெட்டவனா என்னங்க உங்க மனசுல? நான் நல்லவனா கெட்டவனா யோசிக்கிறீங்க அப்படிதானே? நான் கொஞ்சம் கெட்டவன் தான். கெட்டவங்க தானே கெட்டவங்களோட சேர முடியும், இனம் இனத்தோட தானே சேரும். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க சூர்யாவை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி நான் கமலியை பார்த்து ஆசைப்பட்டேன். என்ன ஷாக் ஆகுறீங்க? இத எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களே. தெரியும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறக்கிறது தானே பெத்தவங்களோட வேலை. ஆனா நாம நமக்குள்ள வெளிப்படையா இருப்போம். சூர்ய கிடைப்பானான்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, கமலி கிடைக்க மாட்டாளான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு ஏமாந்த ரெண்டு பேருமே ஜோடி ஆகிறது புதுசா இருக்குல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற புருஷன், அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுற பொண்டாட்டி, நம்ம ஜோடி பொருத்தம் பிரமாதம்ல. என்ன இவன் சைக்கோ மாதிரி பேசுறான்? இந்த குடும்பத்துல நுழைஞ்சு நம்ம பழி வாங்கலன்னு பார்த்தா இவனு சமாளிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கே. உன் பழி வாங்குற படலத்துக்கு நான் எப்பவுமே ஒரு தடையா இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த குடும்பத்தை நானும் பழி வாங்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சொத்து என் கைக்கு வரணும், அதுதான் எங்க அம்மாவோட லட்சியம். நீங்க எனக்கு ஏத்த பொண்டாட்டியா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க அம்மாவுக்கு ஏத்த மருமகளா இருப்பீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏத்த புருஷனா இருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க அம்மாவுக்கு ஏத்த மருமகனா நான் இருப்பேன். ஏன்னா ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ், அவங்க கொலை முயற்சிக்காக ஜெயில இருக்காங்க. ஆனா நான் ஒருத்தனை கார் ஏத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன். கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. அவங்க கொலை முயற்சிக்காக ஜெயில இருக்காங்க. ஆனா நான் ஒருத்தனை கார் ஏத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆக மாமியாரும் மருமகளும் வில்லிஸ், மாமியாரும் மருமகனும் கிரிமினல்ஸ். என்ன ஒரு ஃபேன்டாஸ்டிக் காம்பினேஷன்ல. முடிவா இவன் நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்றானா இல்ல பிடிக்கலன்னு சொல்றானா? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிற டவுட் எல்லாம் வேணாம், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அராஜகம் பண்ணதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட ஒரு அடக்கம் தெரியுது. பழி வாங்குற எண்ணம் உங்க மனசுல இருக்கு, ஆனா கண்ணுல பரிதாபம் தெரியுது. நல்லவ ரூபத்துல ஒரு கெட்டவ பொண்டாட்டே கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அங்க மட்டும் என்ன வாழுதான், பால் வடிகிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பக்கா ஃப்ராடு தானே பண்றவன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நிர்மலா, நம்ம ஆரம்பிச்சிடலாமா?
லேட் ஆகுது. இல்ல அகிலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல புவனா வந்துருவாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புவனா, ஆரம்பிச்சிடலாமா? உட்காரு. பாத்துக்கிட்டே இருக்கீங்க, தட்டை மாத்திக்கங்க. கூடிய சீக்கிரமே உன்னை நடுத்தெருக்கு கொண்டு வந்து தட்டேந்த வைக்கிறேன்டி. உங்கள் ஸ்டார் விஜய்.